அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 20 ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6 இறை வார்த்தைகள் 51-58 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெல செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டின் புதுக்காலம் 20 ஞாயிறில் நாம் வானக விருந்தாயிருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் குறித்து தியானிப்பதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏறக்குறைய கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் இதே வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். இன்று இயேசு மேலும் நமக்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கும் விதமாக, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி நம்முடைய அகக்கண்களை எல்லாம் திறந்து விடுகின்றார். ஒருமுறை ஒரு இளைஞன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பல மனிதர்களை அவன் துன்புறுத்துகின்றான். நான் ஒரு மிகப்பெரிய மனிதன், இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாவரும் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி
தன்னோடு கூட பல இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு பல்வேறு விதமான சமூக விரோத செயல்களில் அவன் ஈடுபடுகின்றான். ஒரு நாள் அவன் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தன்னுடைய துணிகளை அவன் அயன் பண்ணி கொண்டிருந்த நேரம் அது. அவ்வாறு அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் திடீரென்று அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான மின்திறன் வர ஆரம்பிக்கின்றது. அந்த மின்திறன் கசிவாய் மாறி அந்த பலம் வாய்ந்த மனிதனை தூக்கி செவுத்தில் வீசுகின்றது. அந்த மனிதன் நிலை குலைந்து கீழே விழுகிறான். அவனுடைய நண்பர்கள் அவனை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போகின்றார்கள். உடல் எல்லாம் கருகி வெந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. மருத்துவர்கள் இவன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆனாலும் கூட அந்த நண்பர்கள் அவனை விடவில்லை. அவனை மருத்துவமனையில் வைத்திருந்தார்கள். எப்படியாவது இவனை காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கெஞ்சிக் கொண்டிருந்த நேரம் உறவினர்கள் வந்தார்கள். கனத்த இதயத்தோடு அவனை பார்த்தார்கள். இந்த மனிதன் சிறு வயதில் நல்லவனா இருந்தான், ஆனால் என்றைக்கு இந்த சமூக விரோத போக்கு செயல்களில் ஈடுபட்டானோ அன்றிலிருந்து இவனுக்கு பிடித்தது இந்த நிலை என்று சொல்லி அவர்கள் வருந்தினார்கள். கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பகுதியில இருக்கக்கூடிய நோயாளிகளை அந்த மருத்துவமனையில் ஒரு அருட்சகோதரி அவர்கள் சந்தித்து செபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அருட்சகோதரி இடத்திலே சொன்னார்கள், இந்த மனிதன் இன்றைக்கு வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த அருட்சகோதரி வந்தார்கள். அவர் அருகில் நின்றார்கள். கண்களை மூடி செபித்தார்கள். செபித்து முடித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவரிடத்துல பார்த்து சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். எப்படியாவது இவனுக்கு திவ்ய நற்கரணையை கொடுக்க வேண்டும். ஒரு சிறு துண்டு திவ்ய நற்கரணையை எடுத்து அவனுடைய நாவுகளில் மட்டும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அங்கு வந்து குருவானவரிடத்துல அவர் கேட்கின்றார். அந்த குருவானவர் சிறு நற்கரணை துண்டை எடுத்து அவருடைய வாயிலே வைக்கின்றார். அன்று இரவு உறங்க போகின்றார்கள். அன்று இரவு அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. அந்த மனிதன் அசைவற்று கிடக்கக்கூடிய மனிதனுடைய உடலில அசைவு ஏற்படுகின்றது. மருத்துவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைகின்றார்கள். இத்தனை நாள் இந்த மனிதனுடைய உடலில் ஒரு அசைவும் இல்லாமல் இருந்தது, ஆனால் இன்றைக்கு எப்படி இந்த மனிதன் அசைக்கிறான் என்று சொல்லி அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். இப்படியாக 40 நாட்கள் கடந்தது. 40வது நாள் அந்த மனிதன் முழுமையாய் சுகத்தை பெற்றான். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை தியானிக்கக்கூடிய வேளைகளில நம் வானின்று இறங்கி வந்த உணவாக மட்டும் பார்ப்பது கிடையாது. வானின்று கடவுள் இறங்கி வந்ததனுடைய முக்கிய நோக்கம் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது. ஆக இந்த உணவு ஒரு சாதாரண உணவு அல்ல, இது மீட்பை கொடுக்கக்கூடிய உணவு. நம் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நாம் இறப்பின் மக்கள் அல்ல. எங்கு சோகம் இருக்கிறதோ, எங்கு வருத்தம் இருக்கிறதோ, எங்கு கலக்கம் இருக்கிறதோ, எங்கு நடுக்கம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கும். இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய மனதில உயிர்ப்புக்கு வாய்ப்பு இல்லை. நாம் உயிர்ப்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்ன உயிர்த்த பிறகு தன் அன்பு சீடர்களுக்கு உணவை தயார் செய்து, பிள்ளைகளே வாருங்கள், உணவருந்த வாருங்கள் என்று அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவிட்டார். அப்பொழுது அவர்கள் திடம் பெற்றார்கள், பலன் பெற்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, இதோ நம்முடைய வாழ்வுக்கு உயிர்ப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்வு என்பது சாதாரண வாழ்வு அல்ல. இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்வு என்பது ஏதோ முடங்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவில் நாம் முழுமை பெற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பை அனுபவிக்க வேண்டும். ஆக துன்பங்கள், கஷ்டங்கள், துயரத்தின் மத்தியில் இந்த திவ்ய நற்கரணியை பார்க்கின்ற பொழுது வானின்று இறங்கி வந்திருக்கக்கூடிய இந்த உயிருள்ள உணவை நாம் நம்முடைய கைகளில் பெறுகின்ற பொழுது நாம் புனிதம் அடைகின்றோம். பரிசுத்தத்தால் நாம் உயிர்ப்படைகின்றோம். அத்தகைய வரத்திற்காக நாம் செபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தனிமையில் என்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக நிரந்தர நித்திய உடன்படிக்கையாகிய திவ்ய நற்கரணியின் வழியாக நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று நீ சொல்கின்ற எங்களுடைய வாழ்க்கையில்
உயிர் ஆற்றலை நீர் புதுப்பித்தருள்வீராக. உயிர்ப்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் கிருபையும் தாரும். தேவரீர், எங்களுடைய உடல்களை சுகப்படுத்தும், எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற பாரங்களை நீக்கி போடும். விடுதலையும் சமாதானத்தையும் உங்களுடைய கரங்களில் இருந்து பெற்றுக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன். மனிதர் பேர் பெற்றோர், ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். யோபு அதிகாரம் 5 இறைவசனம் 17. அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். திருப்பாடல்கள் அதிகாரம் 2 இறைவசனம் 11. எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும். திருப்பாடல்கள் அதிகாரம் 51 இறைவசனம் 1. Please.
அதிசயம் காண